हाय फ्रेंड्स ना इनकी स्टाइल पनीर बटर मसाला एपी से पाकल वांग वीडियो को ना अद्क और कप पनीर एंजम बटर एन वंगयम ती मल कुछ मुंद्रि पर्प काश्मीरी चिल्ली पाउडर कुछ गरम मसाला इंजी पूंड पेस्ट कुछ उप फर्स्ट अनी वरते एल अन वजह बटर पटकल बटर उरुर वर कुछ वेट पड़ना पनीर सेतुकल गोल्डन ब्राउन वर वर ब्राउन कलर वरते पैन इन बटर वंगयम गोल्डन ब्राउन कलर वरटो स्टेज और तकाली पोटे चिन्ह वंगय ना यूज पड़े वंगयकू यूस पड़ना ना और तकाली ए आक्चुला इतना रेपा ना कुछ कुछ एवं पेको अभी एको इत स्टेज अफ पड़े वज मुंद्रि पर्प अल ना आर्न मिक्स अड़ती पेस्ट मारे एचिकल इे पेन बैलेंस बटर पोटकल अर स्पून नये सेक वंगय तेस्ट ऊतिकल स्पून काश्मीरी चिल्ली पाउडर अरे स्पून करी मसाल पट्टा ग्राम्बु पोड़ी और स्पून इंजी पूंडु कुछ उप इदला सेत्तुकला काश्मीरी चिल्ली कलर कागा पोड़ रुके लेसा कुछ कुद वरण अदक तड पड़े इधर अंजु निम्स को अब
ஓகே ஒரு 5 நிமிஷம் ஆச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நாம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம் இது ஒரு இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சிம்லயே இருக்கட்டும் நான் கஸ்தூரி மேத்தி போடல அதனால அதுக்கு பதிலா இந்த கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுருக்கேன் நீங்க கஸ்தூரி மேத்தி இருந்தாலும் அதுவும் போடலாம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு சிம்லயே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கொஞ்சம் சுண்டி இருக்கு இதுலயே நீங்க ஃப்ரெஷ் கிரீம் ஊத்துனீங்கன்னா இன்னும் ரிச்னஸ் கொடுக்கும் இத நீங்க சப்பாத்தி நான் இதுக்கெல்லாம் சைடு டிஷா வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இத எடுத்துறலாம் அவ்வளோதான் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு இது என்னோட ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ